ஒளிச்சேர்க்கையை செய்யக்கூடிய முதன்மை உறுப்பு முக்கியமான உறுப்பு என்று அழைக்கப்படுவது இலையாகும். அதே இப்ப நடத்த போறது டைகாட்டல் லீஃப், இருபத்தலை தாவர இலையின் உள்ளமைப்பினை படம் வரைந்து விளக்குக அப்படின்னா 10 மார்க், படம் வரைந்து பாகம் குறினா 5 மார்க். ஹலோ 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 ஓகே குழந்தைகளா கவனிக்கும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட்டல் லீஃப், த சன்ஃப்ளவர் லீஃப் கம்போஸ்ட் ஆஃப் 3 parts, namely the epidermis, the mesophyll tissue and the vascular tissue. இருபத்தலை தாவர இலையின் குறுக்குவெட்டு தோற்றத்திலே புலத்தோல், இலையிலை திசு மற்றும் வாஸ்குலர் திசு என்று அழைக்கப்படுகின்ற 3 பாகங்கள் காணப்படும். The epidermis present in the daxial side is called as upper epidermis and the axial side is called as lower epidermis. இலையின் மேற்புறத்தை காணப்படுகின்ற தோலினை மேற்புற தோல் என்றும் கீழே இருப்பதற்கு கீழ்ப்புற தோல் என்றும் பெயர். It is made up of closely packed parenchymatous cells function protect the inner mesophyll tissues from external injuries. நெருக்கமாக அமைந்த parenchyma செல்களினால் ஆனது உட்புற திசுக்களை உட்புற இலையடை திசுவினை காயம் ஏற்படாமல் பாதுகாத்தல். Upper as well as lower epidermis protected by a cutaneous waxy coating called the cuticle. மேற்புற தோலையும் கீழ்ப்புற தோலையும் சூழ்ந்து காணப்படுகின்ற கியூட்டின் என்ற மெழுகு பூச்சினாலான அடுக்கிற்கு கியூட்டுகள் என்ற பெயர். நீராவி போக்கின் வீதத்தை கட்டுப்படுத்துதல். The continuity of the epidermis here and there interrupted by multicellular epidermal hairs and the stomata. புறத்தோலின் ஆங்காங்கே இடையிடையே புறத்தோல் துளைகளும் புறத்தோல் தூவிகளும் காணப்படும். இப்ப என்ன முக்கியம், stomata are present in upper as well as lower epidermis, but they are more in number in the lower epidermis. புறத்தோல் துளை என்பது இலை துளை என்பது மேற்புற தோலிலும் கீழ்ப்புற தோலிலும் காணப்படும். ஆனால் கீழ்ப்புற தோலில் அதிக எண்ணிக்கையில் இருக்கும். இங்கே கவனி, அதை மட்டும் தனியா போறேன். இந்த ஸ்டொமேட்டாவோட ஃபங்க்ஷன் என்ன, இலை துளையின் பணி என்ன, gaseous exchange and transpiration, நீராவி போக்கு மற்றும் வாயு பரிமாற்றத்திற்கு இது உதவுகிறது. And each stoma surrounded by 2 bean-shaped cells called the God cells. In the இலைத்துளையை சூழ்ந்து காணப்படுகின்ற சிறுநீரக வடிவ செல்களுக்கு அவரை விதை வடி சரிவு செல்களுக்கு காப்பு செல்கள் என்று பெயர். முக்கியமான வன்மார்க்க சொல்ல போறேன், கவனிச்சுக்கோ. Usually, chloroplasts are absent in the epidermal layer, but God cells possess some chloroplast. பொதுவாக புறத்தோல் செல்களிலே பசுங்கணிகம் காணப்படாது, ஆனால் காப்பு செல்கள் மட்டும் ஓரளவு பசுங்கணிகத்தை பெற்றிருக்கும். Next we come to the mesophyll. Meso என்ற சொல்லின் பொருள் in the middle. Phyllum என்ற சொல்லின் பொருள் meso middle அர்த்தம், phyllumனா leaf அர்த்தம். So mesophyllனா இலை இடை திசுன்னு பேரு. மேல இருக்கிறவாளுக்கு பேலிஷேட் பேரன்கைமானு பேரு, கீழே இருக்கிறவாளுக்கு ஸ்பாஞ்சி பேரன்கைமானு பேரு. டிஃபரன்ஷியேட் பண்ணா முடிஞ்சு போயிடுது. Present below the upper epidermis, above the lower epidermis. மேல்புற தோலின் கீழே காணப்படும், கீழ்ப்புற தோலின் மேலே காணப்படும். Closely packed, loosely arranged cells. நெருக்கமாக செல் இடைவெளிகள் இன்றி அமைந்த செல்கள், செல் இடைவெளிகள் அல்லது காற்று இடைவெளிகளுடன் காணப்படும். Elongated rod shaped cylindrical cells, irregularly shaped cells, நீண்ட தூண் வடிவ செல்கள், இவை பல்வேறு வடிவங்களில் இவை காணப்படலாம். More chloroplast, less chloroplast, அதிக பசுங்கணிகத்தை பெற்றிருக்கும், ஓரளவு பசுங்கணிகத்தை பெற்றிருக்கும். Function of palliate photosynthesis, function of spongy helps in the diffusion of gases. பாலிசேடின் பணி ஒளிச்சேர்க்கை, ஸ்பாஞ்சி பேரன்கைமாவானது வாயு பரிமாற்றத்திற்கு உதவுகின்ற பணியினை செய்யும். இது ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம், டிஃபரன்ஷியல். 3 மார்க்கில் கேட்கலாம், ஞாபகம். அடுத்தது வாஸ்குலர் பண்டல். வாஸ்குலர் பண்டல்னா இலை பார்த்துருப்பாடா, அந்த இலையில பார்த்தீங்கன்னா நடுவில் மைய நரம்பு மிட்ரிப் இருப்பாடா. சைடில் வரவாளுக்கு வெயின்ஸ், துணை நரம்புகள், பக்க நரம்புகள்னு பேரா. அதில் குட்டி குட்டியான நரம்புலாம் வருவாடா. The veins and veinlets are nothing but the vascular tissues or the conducting tissues, also known as the skeleton of the leaf blade. இலை நரம்புகளும் சிறு நரம்புகளும் வாஸ்குலார் திசுக்களை குறிக்கும், இலையின் எலும்பு கூடு என்று அழைக்கப்படும். ஸோ இங்கே வாஸ்குலார் பண்டல் முட்டை மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த முட்டைங்கிறது இலையோட நரம்பில் இருக்கும். வார்த்தையை கவனி, வாட் இஸ் பண்டல் ஷீத் ஆர் பார்டர் பேரன்கைமா. இலை
எல்லை பேரன்கைமா அல்லது கற்றை உறை என்றால் என்ன? In dichotomy, the entire vascular bundle protected by parenchymata cells called the bundle sheath or border parenchyma. இருபத்தலை தாவர இலையின் வாஸ்குலார் உருளை முழுவதையும் சூழ்ந்து காணப்படுகின்ற பேரன்கைமா செல்களினாலான பாதுகாப்பு உரையினைத்தான் நாம் கற்றை உரை அல்லது எல்லை பேரன்கைமா என அழைக்கிறோம். ஹலோ ஹலோ, எல்லை பேரன்கைமா என அழைக்கிறோம். இது ஒரு த்ரீமா க்வெஸ்சன். அடுத்தது கெவின், சைலம் மேல இருப்பாடா தங்கம்? இங்க வேற சைலம், ஃப்ளோயம் கீழே இருப்பா. Xylem and phloem are arranged in the same radius, then it is called conjoint. Xylemum phloemum ore aarathil amaindirundal adarku orukamaindha vascular kattrai endru peyar. Adukapram cambium illa, secondary growth illa, closed vascular bundle, conjoint, collateral and closed vascular bundles are present in leaf. Oru conjoint orungamaindha moodiya vascular kattrai aanadhu iruvathalai thavara ilaiyil kaanapadum. Enna parishelani thappu pannuva idu varaira samayathil nanna kavanichukko. குழந்தைகள் அழகா படம் வரைவாடா, எபிடர்மிஸ் போடுவாடா, புறத்தோல் போடுவாடா, அதை சுத்தி கியூட்டுகளும் போட்டுடுவாடா. கியூட்டுகள் எங்க இருக்கணும்? எபிடர்மிஸ்ல தான் இருக்கணும். சில குழந்தைகள் என்ன பண்ணிடுவாங்க? ஹலோ சொல்லுங்க. சொல்றேன் குட்டி, சொல்றேன். ஓகேயா, இதுல வரப்ப இந்த கியூட்டுகள்ங்கிறது எங்க இருக்கும்னா இங்க இருக்கும். சில குழந்தைகள் இந்த ஸ்டொமேட்டாவை சுத்தி போட்டுடுவோம். இலத்துலைய சுத்தி நீ கியூட்டுகளை போட்டேன்னு வச்சுக்கோ, மூச்சு முட்டி செடி செத்து போயிடும். அதனால கியூட்டுகள் இங்கே போடக்கூடாது. அது மாதிரி லீஃப்ல என்ன முக்கியம்னா, புரோட்டோசைலம் எங்க பார்த்துட்டு இருக்கணும்? இட் சுட் ஆல்வேஸ் ஃபேசஸ் த அப்பர் எபிடர்மிஸ். இந்த புரோட்டோசைலம் என்பது மேல்புற தோலை தான் நோக்கி இருக்க வேண்டும். இதை மாற்றி தலைகீழே போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் இது இருப்பதையும்னா இதை அப்படி கவுத்துட்டேன்னா, நீ பாதி நான் பாதி கண்ணே அப்படின்னு பாட்டு பாட வேண்டிதான். இப்ப இது இப்படி இது எலை, இதை நீ தலைகீழே கவுத்துட்டேன்னு வச்சுக்க அது தண்டா போயிடும். அது மாதிரி வரைஞ்சிடக்கூடாது. ஸோ நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, த புரோட்டோசைலம் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபேஸிங் த அப்பர் எபிடர்மிஸ். இலையில் புரோட்டோசைல முனையானது எப்பொழுதும் மேற்புறத்தோலை பார்த்திருக்குங்கிறத நீ எழுதினேன்னா இதை என்ன பண்ணிடும்? ஓகே, இது மேலே பார்த்துருக்க மாதிரி எழுதிட்டேன்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதை நீ மாற்றி போட்டுட்டு பரிசீலனை போயிடும். அப்புறம் ரெண்டு த்ரீ மார்க் கொஸ்டின் சொல்ல போறேன். டிஃபைன் அ டார்சீவ் அண்ட் கால் லீஃப். மேல் கீழ் வேறுபாடுள்ள இலை என்றால் என்ன? டார்சி வென்ட்ரல் லீஃப். த்ரீ மார்க் க்வெஸ்சன். டிஃபைன் ஐசோபைலேட்ரல் லீஃப். ஒத்த அமைப்புடைய இலை என்றால் என்ன? மீசோஃபில் ஆஃப் த லீஃப் வித் பாலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன் கைமா இஸ் செட் டு பி டார்சி வென்ட்ரல் லீஃப். இலையடை திசுவிலே பாலிசேடு பேரன் கைமாவும் ஸ்பாஞ்சி பேரன் கைமாவும் காணப்பட்டால் அதை நாம் மேல் கீழ் வேறுபாடுள்ள இலை என அழைக்கிறோம். இருபத்தலை தாவரங்களில் காணப்படும். Mesophyll with either palisade or spongy parenchyma, then it is called as isobilateral leaf present in monocotyledonous plants. இந்த இலையடை திசுவிலே பாலிசேடு பேரன்கைமாவோ அல்லது ஸ்பாஞ்சி பேரன்கைமாவோ காணப்பட்டால் அதை ஒத்த அமைப்புடைய இலை என அழைக்கிறோம். இது ஒரு வித்தலை தாவரங்களில் காணப்படும். இதுதான் லீஃபை பொறுத்தவரை நீ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேயா, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சில கான்செப்ட் இஃப் டைம் பெர்மிட்ஸ் ஆர் கேன் ஐ டேக். ஓகே ஓகே குழந்தைகளா, இப்ப அதே மாதிரி ஒன் ஆர் டூ கான்செப்ட் இருக்கிற டைம்ல கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன். குழந்தைகளா, இப்ப இந்த மியூட்டேஷன் ஒரு கான்செப்ட், ஏன்னா வெறும் இதுவாகவே சொல்லி உனக்கு ஒரு மாதிரியான ஸ்டேட்ல இருப்ப, ஒரு கடக்கட கடக்கடன்னு பேரா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செல் பயாலஜி அண்ட் ஜெனட்டிக்ஸ், செல் பயாலஜி அண்ட் ஜெனட்டிக்ஸ், அதுல ஒன் ஆர் டூ கான்செப்ட் குட்டி உண்டா இருக்கிறது த்ரீ பார் க்வெஸ்சனுக்காக எரர் பண்றதுனால. நவ் வி கம் டு அ நியூ கான்செப்ட் கால்ட் த மியூட்டேஷன். நீ ஏற்கனவே படிச்சது, இது பேருக்காக ஞாபகம். சடன் ஸ்பான்டேனியஸ் டிவியேஷன் ஃப்ரம் த வைல்ட் டைப் இஸ் செட் டு பீ மியூட்டேஷன். ஒரு உயிரினத்தில் திடீரென ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் நாம் திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். இதே மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் கேட்டு நேரம்தேன்னு வச்சுக்கோயே, அங்கேருந்து ஓடி வந்துடுவீங்க. ஓகே அப்பா முடியலப்பான்னு சொல்லிட்டோம். அப்போ கோமா என் மேல நீ பாஞ்சேனா உடனே நடந்திருக்கிறது என்னன்னு பேரு மியூட்டேஷன். பேர் த டேர்ம் மியூட்டேஷன் காயின்ட் பை சயின்டிஸ்ட் ஹியூகோ டிவர்ஸ். திடீர் மாற்றம் என்ற சொல்லை புனைந்தவர் ஹியூகோ டிவரஸ் என்ற ஒரு அறிவியல் அறிஞர் ஆவார். ஒன் மார்க், ஹி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் மியூட்டேஷன் இன் த பிளான்ட் ஈனோதீரா லாமார்க்கியானா. அந்தி மந்தாரை என்று அழைக்கப்படுகின்ற ஈனோதீரா லாமார்க்கியானா தாவரத்தில் அவர் முதன் முதலில் திடீர் மாற்றத்தை கண்டறிந்தார். சார்லஸ் டார்வின் கால்ட் மியூட்டேஷன் அஸ் ஸ்போர்ட்ஸ். சார்லஸ் டார்வின் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் திடீர் மாற்றத்தை இயற்கை விளையாட்டு என்று அழைத்தார்.
Patson called mutation as discontinuous change. Patson என்பவர் இதனை தொடர்ச்சியற்ற மாற்றங்கள் என அழைத்தார். எல்லாம் ஒன் மார்க் அப்படியே பேர் பேரா ஞாபகம். அதுக்கப்புறம் என்ன சார், இப்ப ரெண்டு க்வெஸ்சன் சொல்ல போறேன். ஒன் இஸ் பயோகெமிக்கல் மியூட்டேஷன், அனதர் இஸ் லீத்தல் மியூட்டேஷன். ரெண்டும் பரீட்சையில த்ரீ மார்க். உயிர் வேதி திடீர் மாற்றம் என்றால் என்ன? பயோகெமிக்கல் மியூட்டேஷன். வாட் இஸ் லீத்தல் மியூட்டேஷன்? கொல்லி திடீர் மாற்றம் என்றால் என்ன? உன் வயல தலைவா எவ்வளவு ஃபார்ம் ஆன ஒரு நாளைக்கு 800 to 1500 ml ஃபார்ம் ஆகும். தொப்பாளியில எவ்வளவு கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஃபார்ம் ஆனும்? இறைப்பை நீர் 1500 to 2500 ml ஃபார்ம் ஆகும். திடீர்னு உன் வாயில 10 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் தலைவா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. உமிழ் நீரானது 10 லிருந்து 5 லிட்டர் ஃபார்ம் ஆயிடுதுன்னா உனக்கு திங்கறதுக்கு லாலிபாப் எல்லாம் தர முடியாது. மண்டை வெள்ளம் தருவா பத்தினா இப்பெல்லாம் பெருசு, அதை கொடுத்தாலே வாயில போட்டோன்னா கரைஞ்சு போயிடும். ஸோ அது மாதிரி எனி சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் இன் த பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் தென் இட் இஸ் கால்ட் அஸ் பயோகெமிக்கல் மியூட்டேஷன். ஒரு உயிரினத்தின் உயிர் வேதிவினைகளில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் நாம் உயிர் வேதி திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். இட் இஸ் ரிப்போர்ட்டட் இன் நியூரோஸ்போரா. இது நியூரோஸ்போரா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பூஞ்சையில் கண்டறியப்பட்டது. டியூ டு பயோகெமிக்கல் மியூட்டேஷன் சர்டன் அமினோ ஆசிட்ஸ் ஆர் நாட் ஃபார்ம்ட் இன் நியூரோஸ்போரா. உயிர் வேதி திடீர் மாற்றத்தின் காரணமாக நியூரோஸ்போராவில் சில அமினோ அமிலங்கள் உருவாகவில்லை. சார் மேல ஸ்டூடெண்ட் போந்துடா போறப்ப கையை வெட்டிட்டு போனானா அதுக்கு சோமேட்டிக் மியூட்டேஷன். கிளாஸ் முடிஞ்சு போறப்ப என் கழுத்தையே நீ கையில எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் யூ ஆர் காலிங் இட் அஸ் லீத்தல் மியூட்டேஷன், கொல்லி திடீர் மாற்றம். ஒரு உயிரினத்தில் இறப்பை உண்டாக்கக்கூடிய திடீர் மாற்றத்தை தான் நாம் கொல்லி திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். த மியூட்டேஷன் காசஸ் த டெத் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் செட் டு பீ லீத்தல் மியூட்டேஷன். ரிப்போர்ட்டட் இன் சோர்கம் பல்கார். சோர்கம் என்று அழைக்கப்படுகின்ற தாவரத்தில் இது கண்டறியப்பட்டது. Due to lethal mutation, the chlorophyll producing genes are removed and plant die in the seedlings. துணை அலகுகள் யாவை? The functional unit of a gene is called as a cistron. Gene in செயல்படு அலகினைத்தாம் functional unitை cistron அழைக்கிறோம். The portion of the gene undergo recombination is said to be recon. Gene in எந்த பாகமானது recombination மீள்சேர்க்கை குறுக்கே களத்தில் ஈடுபடுகிறதோ அதற்கு recon என்று பெயர். The portion of the gene undergo mutation is said to be muton. Gene in எந்த பகுதியில் திடீர் மாற்றம் நடைபெறுகிறதோ அதை muton என அழைப்பர். இதெல்லாம் செகண்ட் லெசன்ல வர some of the important three questions. அதுக்கப்புறம் டிஎன்ஏ படிக்கிற சமயத்தில் எர்வின் சார்காஃப்ஸ் லான்னு கொடுத்துருப்போம். சார்காஃபின் விதிகளை எழுதுக, பேஸ் பேர் ரூல்ஸ், கார இணை விதிகளை எழுதுக. அந்த பேஸ் பேர் ரூல் படிக்கிறப்ப மூணு ரூல் கொடுத்துருப்போம். The purine base always pairs with the pyrimidine base like that. A pyrimidine base is always pairs with the purine base. First law. ஒரு பியூரின் காரமானது எப்பொழுதும் பைரமிடின் காரத்துடன் தான் சேரும். ஒரு பைரமிடின் காரமானது எப்பொழுதும் பியூரின் காரத்துடன் தான் சேரும். பாயிண்ட் நம்பர் 1. The number of adenine plus thymine is equal to guanine plus cytosine. குத்துருப்பா, first adenine thymine available இருக்கிறதோ அதே மாதிரி தான் guanine adenine guanine available இருக்கிறதோ. The number of adenine and guanine the purine bases is always equal to the number of purine plus pyrimidine is always not equal to purine pyrimidine inga adenine thymine irukapothiyonno guanine cytosine lava giveni adenine thymine odan cherum guanine cytosine odan cherum evla adenine guanine irukum evla thymine cytosine irukum. That means the number of purine bases is always equal to the number of pyrimidine bases. Hello. நெக்ஸ்ட் எடுத்துல த நம்பர் ஆஃப் பியூரின் பிளஸ் பைரமிடின் இஸ் ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு இங்கே வந்து கொடுத்துருக்காரு. இந்த லா மூணி ஞாபகம், இது பரிசையில கொஞ்சம் முக்கியம். ஓகேயா? அதுக்கப்புறமா இது பார்த்துன்னு வர சமயத்தில் உனக்கு ஒரு இது வந்துருக்கும், ஓகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெட்டிப்படைதல் நடைபெறுகின்ற சமயத்தில் அங்கே ஒன்று கொடுத்துருப்பான், ஓகசாகியின் துண்டுகள் என்றால் என்ன? வாட் ஆர் ஓகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்?
டிஎன்ஏ ரெண்டாவது உடையுண்டான். அதுக்கு தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பேர். டிஎன்ஏட எண்ணிக்கை அதிகரித்தது. அந்த ரெப்ளிகேஷன் நடக்கிறப்ப பார்த்தேன்னா இப்படி இருந்தானே, ஒரு ஸ்டாண்ட்லேருந்து இது மாதிரி ரெண்டு ஸ்டாண்டு ஃபார்ம் ஆவாங்க. At the time of replication of DNA, one strand is continuously formed and another strand is discontinuously formed. DNA இரட்டிப்படைதல் நடைபெறுகின்ற சமயத்தில் ஒரு பகுதியில் இழையானது தொடர்ச்சியாக உருவாகும், மற்றொரு பகுதியில் இழையானது விட்டுவிட்டு உருவாகும். The small fragments present in the strand is said to be Okazaki fragments. DNA இரட்டிப்படைதல் நடைபெறுகின்ற சமயத்தில் எந்த பகுதியில் டிஎன்ஏவானது விட்டு விட்டு உருவாகிறதோ அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேர் ஓகசாக்கி. அந்த குட்டி ஃப்ராக்மெண்ட் இருக்கோனோ அந்த சிறு துண்டுகளுக்கு தான் ஓகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு பேர். இது ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். அதுக்கப்புறம் இதில் சில சயின்டிஸ்ட் பேர்லாம் மட்டும் ஞாபகம். ஃபர்ஸ்ட் எடுத்துருந்த டம் ஜீன் காயின்ட் பை ஜீன் என்ற சொல்லை புனைந்தவர் ஜொஹான்சன். த டம் குரோமசோம் காயின்ட் பை குரோமசோம் என்ற வார்த்தையை புனைந்தவர் வால்தேயர். One gene, one enzyme hypothesis proposed by ஒரு ஜீன் ஒரு தி கோட்பாட்டை விளக்கியவர்கள் பில் அண்ட் டாட்டம். அது மாதிரி பாலிடீன் குரோமோசோம் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் பை பாலிடீன் குரோமோசோமை முதன்முதலில் விளக்கியவர் பால்பானி. லாம்ப்ரஷ் குரோமோசோம் விளக்கு தூரிகை குரோமோசோமை விளக்கியவர் யார்? அது மாதிரி படிச்சுன்னு வரப்ப விளக்கு தூரையில் ஃப்ளம்மிங்னு சொல்லியிருப்பான். அது மாதிரி படிக்கிறப்ப புக்கில் இருக்க சயின்டிஸ்ட்லாம் அலைன் பண்ணணும், புக்கில் இருக்க புக்கெல்லாம் அலைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துனேன்னா ஜெனரா பிளான்டாரம் வெந்தமேன் உட்கார், species plant arm Carl Linnaeus, die naturally and flens and vermilion by Adolf Engler and Carl Prandtl. இது மாதிரி புக் எங்க இருக்கோ அதை எழுதணும். அது மாதிரிலாம் அலைன் பண்ணி படிச்சா ஈஸியா இருக்கும். அப்புறமா நீ எழுத போற எக்ஸாமினேஷன்ல ஓகே ஆனுவல் எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியானது. அதுவும் பயாலஜி எழுத சமயத்துல பயோ பாட்னி as well as biology. எந்த ஒரு குழந்தையை எடுத்திருந்தாலும் ஸ்கோரிங் 140 மார்க்ஸ் இஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட். 140 வாங்குறது எல்லாருக்கும் ஈஸி. 140 வாங்கணும்னா அப்ப என்ன பண்ணணும்னா நிறைய நீங்க தரவு பண்ணினால்தான் உங்களால 150 மார்க்ஸ் வாங்க முடியும். அதை கான்செப்ட்ல வச்சுக்கோ. படம் வரையெல்லாம் எந்த ஒரு டயலாக் வரைஞ்சாலும் லேபிள் பண்ணாம பயோபாலஜியில வரையக்கூடாது. அதே மாதிரிதான் ஜுவாலஜியில. ஓகே, நாளைக்கு வர சமயத்துல சில கான்செப்ட் பயோ ஜுவாலஜியில பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.